வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகுது. லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நைட்டு டின்னர் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கும். இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கேரட் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றி வேக வைக்க வேண்டாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொடியை கட் பண்ணியிருக்கிறதால நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கேரட் ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வெங்காயம் கேரட் நல்லா வெந்து வந்துட்ட பிறகு இதில் நான் ஒரே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மிக்சியில் சேர்த்துட்டு அடித்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி வத்திட்டு தக்காளியோட பச்சைத்தன்மையெல்லாம் நல்லா போகணும். அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி. இதெல்லாம் எந்த விதமான சாஸ் எதுவும் சேர்க்க, நீங்கள் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குற மாதிரி தான். தக்காளி அவாய்ட் பண்ணிவிட்டு டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். நான் சாஸ் எதுவும் சேர்க்காதனால தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி எல்லாம் பாருங்கள், தண்ணியெல்லாம் வத்திட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு நான் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டோம்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடும். அந்த காய்கறிகளுக்கு உப்பும் நல்லா ஏறி வந்துடும். சிம்மில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டோம்னாலே போதும். இப்போ பார்த்தா இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ நான் பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுருந்தேன். அதுலேருந்து அந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சீஸ் எடுத்துருக்கேன். இதை நம்ம அதில் துருவிட்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் அந்த காய்கறிகள் மட்டும் போதுன்னா அது மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சீஸ் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சமாக நான் இதில் சீஸ் துருவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பார்த்தா சீஸ் துருவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சீஸ் சேர்க்கும்போது நல்லா ஆறின பிறகு தான் சேர்க்கணும். அப்போ தான் அது நமக்கு மெல்ட் ஆகி வராமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி. இப்போ பார்த்து இந்த காய்கறிகளோடு சேர்த்து இந்த சீஸ் நல்லாவே நான் கலந்து எடுத்து வச்சுட்டேன். நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை நான் உடச்சி ஊற்றிட்டு வச்சுருக்கிறேன். அதுலேருந்து நம்ம ஸ்டஃபிங்கில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அந்த முட்டையோட வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக காரத்துக்கு நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கணும் மல்லி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மல்லி இலையும் இதில் சேர்த்துட்டு இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் முட்டையை நல்லா நான் பீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிப் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நடுவில் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பிரெட் ஸ்லைஸாக கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுட்டு டிப் பண்ணிட்டும் போடலாம் முட்டையில். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி குக்கி கட்டர் இருக்குது பாருங்கள், விதவிதமாக இந்த மாதிரி விதவிதமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இல்லை நம்ம இந்த மாதிரி உங்ககிட்ட அது குக்கி கட்டர் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு குட்டி குட்டி பாக்ஸுங்க இருக்கும் பாருங்கள், அந்த பாக்ஸோட மூடு வச்சுட்டு கூட நம்ம இதை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இது வேஸ்ட் ஆகும்னு நினைக்க வேணா. நம்ம இதை பிரெட் க்ரம்ஸ் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கட்லட் செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே கூட வச்சு செய்யலாம். இது வேஸ்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ மீதமுள்ள பிரெட்டையுமே இதே மாதிரியே நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண பிரெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த காய்கறி கலவையை எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஜாஸ்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம முட்டையில் டிப் பண்ணி போடும்போது ஒரு சில சமயத்தில் வெளியில் வந்துடும். அதனால் ஒரு ஸ்பூன் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலே ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம
அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்துட்டு கூட பண்ணலாம். அப்போ நல்லா வாசனையும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டை கலவையில் இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே நம்ம தோசைக்கல்லில் வச்சு விட்டுருங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற தோசைக்கல்லை பொறுத்து 3 இல்லை 4 நீங்கள் ஒரே சமயத்தில் போட்டு எடுத்துக்கலாம். என்னோடய ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் 3 வைக்க முடியும், அதனால் ஒரு சமயத்தை 3 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் 2 பக்கமும் நம்ம அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு தீஞ்சி வந்த மாதிரி வந்துடும், அதனால் கலர் அருமையாக வராது. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்குன்ட்டு. நமக்கு நல்லா அருமையான ப்ரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. எல்லா குழந்தைங்களுமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.